ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடி கொழுக்கட்டை. கடையில் வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி நல்ல சாஃப்டாக டேஸ்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில முக்கியமான டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துடும். முதல்ல ஒரு கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். மாவு நல்லா சூடாகணும். மாவு நல்லா சூடாகி நிறம் மாறத்துக்கு முன்னாடியே நாம் இதை எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடாகிடுச்சு, நிறம் மாற ஆரம்பிக்க போது, அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லமும் தண்ணியும் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். எந்த விதமான பாகுபாதமும் தேவையில்லை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லமும் தண்ணியும் நல்லா கரைஞ்சி வர மாதிரி நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்த வெள்ளை தண்ணியை வேறு ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா மலர்வாக வெந்திருக்கணும், அதே நேரத்தில் குழஞ்சிருக்கக்கூடாது. பாசிப்பருப்பு ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா நமக்கு கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நாம் அரிசி மாவை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவை சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டித்தட்டாமல் இருக்கும். இப்போ அரிசி மாவை சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நல்லா கலந்து நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நாம் கையில் லேசாக நெய் தடவிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். பிடித்த கொழுக்கட்டையை இட்லி தட்டில் இல்லைன்னா ஸ்டீமரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நாம் கொழுக்கட்டையை உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சுட சுட நல்ல சாஃப்டான ஸ்வீட் கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.